நீ நினைச்சு பார்க்க முடியாது. காக்கா காக்கு ரிசர்வேஷன் போடும்போது தேவி தியேட்டர்ல ரிசர்வேஷனுக்கு வெளியில சாந்தி தியேட்டர்ல நிக்குது கிரௌடு. அதுதான் மிரட்டல், மிரட்சி, புரட்சி. அதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது கௌரவம் கூப்பிட்டு மிகப்பெரிய சந்தோஷப்படுத்தினேன். 40 லட்சம் அவருக்கு கையில் கொடுக்குறேன். இன்னொரு தெலுங்கு படம் டேரக்டர் சேர்ந்து 50 லட்சம் முதல்ல கொடுத்தேன். அந்த பணத்தை எடுத்து அப்படி அங்கே ஹைதராபாத்ல ஒரு பிளாட் வாங்கி அது பெரிய லெவலில் அது தொடச்சு அதுக்கெல்லாம் முக்கா பேஜர்லாம் வாடி வசம் திரும்ப போகிறல. அது உலகமே வியக்கல. 2-3 நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆபத்து, அதனால் அதுக்காக பிரத்யேகமாக ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு காத்துட்டு இருக்கலாம். வாடி வாசலுக்கு ஃபுல் டச்சில் தான் இருக்கீங்க சூர்யா சார் கிட்டே எப்பவுமே. எதுதான் கேட்டு வாய பிடுங்க. முதல்ல காக்க காக்க இந்த படம் வந்து ஜிவிஎம் அவர்களுக்கு மட்டும் இல்லை, சூர்யா சாருக்கே அவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின படம். அந்த படத்தோட எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த படம் இசை எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். முதல்ல அந்த படத்தில் சூர்யா சார் நடிக்க வேண்டியது இல்லைன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அப்படியா? அதெல்லாம் கிடைக்குது. என்கிட்ட கௌதம் மேனன் வந்து சொல்லும் போதே சூர்யா ஜோதிகா ரெண்டு பேர் பேர் சொல்லி தான் கேட்டார். அதனால அதுல வந்து அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது சூர்யா ஜோதிகா. சரி, ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யா சார் சில படங்கள் நல்லா போன படங்களும் இருந்துச்சு, சுமாராக போன படங்களும் இருந்துச்சு. ஆனால் காக்க காக்க ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுது. உங்களுக்கு அந்த படத்தோட பட்ஜெட்டாக நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா பெரிய படம் தான். உள்ள சொல்ல போனால் கௌதம் மேனன் ரொம்ப நன்றியுடன் நினைவு கூறணும். அதே நேரத்தில் சூர்யா தம்பியும் ஜோதிகாவும் ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி கௌதமனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. எதையும் எதிர்பார்க்காம அந்த படத்தை பண்ணி கொடுத்தாங்க. நான் என்ன நினச்சி செலவு பண்ணணும்னு சொன்னாங்களோ அந்த செலவை நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது கௌதம் கூப்பிட்டு மிகப்பெரிய சந்தோஷப்படுத்தினேன். அது அவரே எதிர்பார்க்காத சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன தெரியல. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா சில பேர் ஒரு காரா இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். அது இல்லை, அந்த 2003 வந்து தெலுங்குல பண்ண போகிறோம். பண்ண போனவுடனே உடனே அந்த படத்தை வந்து 40 லட்சம் அவருக்கு கையில் கொடுக்குறேன். இன்னொரு தெலுங்கு படம் டேரக்டர் சேர்ந்து 50 லட்சம் முதல்ல கொடுத்தேன். அந்த பணத்தை எடுத்து அப்படி அங்கே ஹைதராபாத்ல ஒரு பிளாட் வாங்கி அது பெரிய லெவலில் அவர் இன்றைக்கும் அந்த எங்களுக்குள்ள பாண்டிங் இருக்குது, நல்ல ரிலேஷன்ஷிப். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ காக்க காக்க அதை ஆரம்பிக்கும் போதே கலைப்புலி கேஸ்தாலும் அந்த ஒரு முதல் செகண்ட்லேருந்தே படம் ஆரம்பிச்சிடும் அந்த இசையோடு சேர்த்து. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த ஒரு படம் போடும் போது என்னதான் சிவகுமார் சாரோட பையன் அது எல்லாமே அந்த உங்களுக்கு அந்த நட்புலாம் இருந்தாலும் அந்த டைமில் சூர்யா எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தார், இவருக்கான பட்ஜெட் எவ்வளோவாக இருந்துச்சு, நீங்கள் அதை எப்படி உயர்த்தினீங்க? காக்கா காக்க ரிலீஸுக்கு முன்னாடி நான் வந்து புன்னகை புகைப்படம் ரிலீஸ் பண்ணேன். ஆமாம். அந்த புன்னகை புகை விளம்பரம் பண்ண போகும்போது நான் அதுக்குள்ளே 5-10 நிமிஷம் டீசர், 15 நிமிஷம் டீசர் எடுத்து காக்கா காக்கத்தை அதுக்குள்ளே வைக்கிறேன். அது பிரளயத்தை உண்டாக்கிடுச்சு. நீ நினச்சி பார்க்க முடியாது. காக்கா காக்க ரிசர்வேஷன் போடும்போது தேவி தியேட்டரில் ரிசர்வேஷனுக்கு வெளியில் சாந்தி தியேட்டரில் நிற்கிது கிரௌடு. அதுதான் மிரட்டல், மிரட்சி, புரட்சி. அந்த நினைச்சப்பா அவ்வளோ க்ரௌடு, எவ்வி க்ரௌடு. நீங்கள் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா எவ்வி ரிட்டர்ன் நைட்டெல்லாம் அல்ல முடியல. சரி, தெலுங்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்கிறதுக்கு வெங்கடேஷ் சார் புறப்பட்டு வர்றாரு. என்னைக்கு 30வது நாள் பார்க் ஹோட்டலில் தங்கிட்டு மேட்னிக்கு போகிறார். மேட்னி ஷோ 30வது நாள் ஃபுல் டெய்லி 4 ஷோ. அங்கே 1052 பேர், 1052 பேர். ஆமாம், தேவியில் இப்போ இருக்கிற 400, 300, 500 அதெல்லாம் கிடையாது, 1052. அவ்வளோ ஹெவி க்ரௌடு, அப்படி ஒரு மிரட்டல், மிரட்சியாக இருந்தது அது. ஓகே, அந்த க்ரௌடு அந்த ஜனத்தை பார்த்துட்டு உடனே நான் பண்ணுறேன்னு அவர் பண்ணது. சரி, நீங்கள் செட்டுக்கு போவீங்களா சார் யூஸ்வலாக? நான் வந்து அதிகமாக போக மாட்டேன், பூஜைக்கு மாத்திரம் போனேன். கதை என்கிட்ட சொல்ல உடனே நான் சொல்லிட்டேன், இந்த கதை மிகப்பெரிய வெற்றி அடையும், ஆனால் புட்டே ஜாஸ்தி வரும் பார்த்துக்கிறேன் கௌதம், ரொம்ப புட்டே ஜாஸ்தியாக இருக்குன்னு. இல்லை இல்லை சார், நான் கரெக்ட் பண்ண. இல்லை, நீ எழுதி வச்சுக்க, நீ சொன்ன கதையை நீ எடுத்தினா நிச்சயமாக ஒரு 3.5 மணி நேரம் 3.75 மணி நேரம் வரோன்னாரு. கரெக்டாக நான் 3.75 மணி நேரம் தான் எடுத்து வந்து கொடுத்தாரு. அப்புறம் மணிரத்ன ஆஃபீஸில், இதில் அவர் ஆஃபீஸில் தான் எடிட்டிங்க. அப்போ வந்து
ஆண்டனி. ஏன்னா அதுல ஒரு செட் போட்டிருப்பீங்க, ஒரு பெரிய செட், அது பாண்டிச்சேரி. அது எப்ப பிளான் பண்ணது, எவ்வளவு பெரிய? அது வந்து நுரேலியான்னு சிலோன்ல இருக்கக்கூடிய இடத்துலதான் பண்ணது. அந்த ஒரிஜினல் வீடா இல்ல செட்டா? அது செட்டு தான், அது ராஜன் போட்டு கொடுத்தா. அது அந்த செட் காஸ்ட் பார்த்தா இப்ப எல்லாம் பார்த்தா கோடிக்கணும். அப்போ 12 லட்சத்துக்கு போட்டு கொடுத்தாரு. அதுல ஒரு சாங் எடுத்திருப்பாங்க, ஒரு பாட்டு, ரெண்டு சாங் எடுத்திருப்பாங்க. கௌதம் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர், நல்ல டைரக்டர். ஓகே ஓகே சார், சூப்பர். ஸோ இது தொடர்ந்து சில ப்ரொடியூசர்ஸுக்கு தான் ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணோம்னா டக்குன்னு அடுத்த படம் பண்ணுறதும் இருக்கும். அந்த நேரம்ல பாலா அவர்கள் வந்து இயக்குனராக இருந்தார், அவர் மாயாவி படம். நீங்களும் பாலா சாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீன்ற மாதிரி இது கேள்விப்பட்டோம். இல்லை இல்லை, அது எப்படி? பாலா வந்து என்னுடைய படம் பாலுமகேந்திரா டைரக்ஷனில் வண்ண ஒன்று போகணும், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரி, பட் நான் வந்து பாலுமகேந்திரா பேசுறதோட பாலாவை தான் கூப்பிட்டு பேசுவேன், என்ன ஏது அப்படி இப்படின்னு கேட்பேன். அப்போது பாலா வந்து ரொம்ப அழகாக டைரக்டருக்கு என்ன வகையில் முக்கியத்துவம் கொடுத்து பேசணுமோ என்கிட்ட பேசு, அந்த பாணி எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து படம் சேது படம் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ணும்போது நான் தான் பூஜைக்கெலாம் போயிட்டு வந்தேன். எதிர்பாராத விதமாக அது நடக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை ஃபினிஷ் பண்ணாங்க. அது பூஜைக்கு மறுநாள் அது கொஞ்சம் ட்ராப் ஆகி திரும்பவும் மதுரையில் இருக்கக்கூடிய சினிப்பிரியா குரூப்லேருந்து ஒருத்தர் வந்து பண்ணார். அந்த அந்த படம் நான் சுப்பர்கீத்தை பார்த்துட்டு சொன்னேன், இது 2 நாளுக்கு எனக்கு தூக்கமே வராது, அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, பெரிய ஹிட் ஆகணும், அதே மாதிரி ஹிட் ஆச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக அவர் படம், இந்த படம் பண்ணணும்னு வரும்போது என்கிட்ட தான் வந்து கேட்டார். அப்போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் போகணும், நானே காப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லி நானே காப்பி கொடுத்து ஃபஸ்ட் காப்பி. என்னுடைய ஃபஸ்ட்டு பிக்சர் நான் எப்படி பண்ணுவேன்னா அந்த மாதிரி இந்த படத்தை பண்ணுறேன், தேங்க்யூ அப்படின்னா. அது தொடர்ச்சி அதுக்கெல்லாம் முத்தா பேக்கர்லாம் வாடி வசனம் கொடுக்க போகிறேன்ல, அது உலகமே வியக்கம்ல. அது ரொம்ப நாளாக சூர்யா அவரோட ரசிகர்களுக்கு இந்த பர்த்டே ஸ்பெஷல். என்ன காரணம்னா, நிலையானது இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கட்டும். அந்த இப்போ 2-3 நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆபத்து தெரிஞ்சுது, அதனால் அதுக்காக பிரத்யேகமாக ஒரு மேட்ரு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு வந்து காலதாமதம் ஆகுது. அதே நேரத்தில் விடுதலையும் தம்பி முடிக்கணும், முடித்தோடனே ஆரம்பிப்பாங்க. அதனால் பழம் அந்த டாக்ஸ்க்கு பேச்சே இல்லை, இந்த பேச்சே பேசக்கூடாது. சூப்பர் சார். அதாவது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு செய்தி சொல்லும் போது அல்லவையும் சொல்லலாம், நல்லவையும் சொல்லலாம். சுவாரஸ்யமான படம் எது, இதுதான். இது நடக்கலைன்னாலும் செய்தி, நடக்குதுன்னாலும் செய்தி, அந்த மாதிரி தான். அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது, நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம இன்னமும் இன்னும் சில அதிசயம் நடக்கும், நீ பாருங்க. புரியுது, புரியுது. அப்போ நாங்கள் சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு காத்துட்டு இருக்கலாம் வாடி வாசலுக்கு. இன்னுமே அடிக்கடி எனக்கு ஃபோனில் தானே வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ டச்சில் தான் இருக்கீங்க சூர்யா சார் கிட்டே எப்பவுமே? எதுவுமே கேட்டு வாய பிடுங்க. ஓகே சார், உங்க சிரிப்பிலே தெரியுது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. வாடி வாசல் என்னைக்குமே காலை ரெடியா இருக்கு, திறந்து விடணும், அது மட்டும் தான் பாக்கி. ஃபேன்டாஸ்டிக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் எல்லாமே தெரியும், ஆப்வியஸா ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் எதிர்பார்க்கலாம். அதான் சொல்றேன், எதுவுமே எங்க வாயிலிருந்து கேட்காது, நான் ரொம்ப உஷாரா இருக்கிறவங்க.